ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா நேச்சர் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, ஒரு தக்காளி பழத்தை வைத்து எப்படி உடனடியாக எங்களோட ஃபேஸை வெண்மையாகவும் குளோவாகவும் மாற்றலாம் என்பதை தான் பார்க்க போகிறோம். இது 100% ரிசல்ட் தரக்கூடியது. ஒரு தரம் யூஸ் பண்ணும் போதே ஆச்சரியமான மாற்றத்தை உணர்வீர்கள். தொடர்ந்து இதை யூஸ் பண்ணி வரும்போது முகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி உங்களுக்கு முகத்தில் நல்ல ஒரு பொலிவையும் வெண்மையையும் தரக்கூடியது. எமது சேனலில் வரும் புதிய வீடியோக்களை பார்க்க விரும்பினால் மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்போதுதான் புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த ஃபேஷியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, தயிர், சீனி, லெமன், பால், பச்சரிசிமா. முதல்ல முகத்தை பச்சை பசுப்பால் நன்றாக கிளீன் பண்ணி கொள்ளுவோம். பச்சை பசுப்பால் கிளீன் செய்வதற்கு சிறந்த ஒரு பொருளாக இருக்கிறது. அடுத்தது ஒரு தக்காளி பழத்தை இரண்டாக கட் பண்ணி ஒரு பாதியை எடுத்து ஸ்க்ரப் செய்ய போகிறோம். ஃபேஸை நன்றாக ஸ்க்ரப் செய்வதற்காக சிறிதளவு சீனியை எடுத்திருக்கிறேன். தக்காளி பழத்தை சீனியில் டிப் பண்ணி அத்துடன் லெமன் ஜூஸையும் சேர்த்து ஃபேஸில் நன்றாக ஸ்க்ரப் பண்ணி கொள்ளலாம். தக்காளி பழத்துடன் லெமன் ஜூஸும் சேரும்போது மேலதிகமான வெண்மையை கொடுக்கிறது. இந்த ஃபேஷியலை வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை தொடர்ச்சியாக செய்து வரும்போது கருமையாக உள்ளவர்கள் கூட நல்ல வெள்ளியாக மாறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. 2-3 நிமிடங்கள் வரை தொடர்ச்சியாக தக்காளி பழத்தில் சீனியை தொட்டு நன்றாக ஸ்க்ரப் பண்ணி கொள்ளுவோம். பின்பு வாஷ் பண்ணி கொள்ளலாம். ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணியதும் முகம் நல்ல வெண்மையாகவும் குளோவாகவும் இருக்கும். பார்க்கவே ஆச்சரியப்படுவீர்கள். அடுத்தது ஃபேஸ் மாஸ்க் செய்வதற்காக பாதி தக்காளி பழத்தை எடுத்து ஸ்க்ரேப் பண்ணி கொள்ளலாம். முதலில் ஒரு பவுலில் அரிசிமா 2 ஸ்பூனை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது தயிர் 2 ஸ்பூனை சேர்த்துக்கொள்ளுவோம். இத்துடன் தக்காளி பழ பேஸ்டை 2 ஸ்பூனை சேர்த்துக்கொள்ளுவோம். அத்துடன் லெமன் 2 ட்ராப்ஸையும் சேர்த்துக்கொண்டு நன்றாக மிக்ஸ் செய்யலாம். எங்களோட சேனலில் வேறு இது போன்ற புதிய வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க விரும்பினால் வீடியோக்கு கீழே வரும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் நீங்கள் கட்டாயம் ப்ரெஸ் பண்ணி வைத்திருந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வீடியோக்கள் அப்டேட் ஆகும். சரி, இந்த ஃபேஸ் பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ணி 20 நிமிடங்களுக்கு பிறகு வாஷ் பண்ணி ரிசல்ட்ஸை பார்க்கலாம். இருபது நிமிடங்களுக்கு பிறகு ஃபேஸ் நன்றாக காய்ந்திருக்கிறது. இப்போது வாஷ் பண்ணி கொள்ளுவோம். உண்மையில் இந்த ஃபேஷியல் 100% கலரை கொடுக்கக்கூடியது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் லைக் கமெண்ட் செய்யுங்கள். நாளை மற்றொரு புதிய அழகு குறிப்புடன் சந்திக்கிறேன். பாய். நாங்கள் போடும் புதிய அழகு குறிப்புகளை உடனுக்குடன் பார்க்க மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் வரும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சிருங்க.